மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. நம்ம எல்லாருமே ரொம்ப அவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன் படத்துடைய ட்ரெய்லர் அப்படிங்கறத நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறமா இதுல என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி அடங்கியிருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டிகோட் பண்ண போறோம். சோ பொதுவா சொல்லி ஆகணும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அப்படின்னா சும்மாவா எடுத்த உடனே கமல்ஹாசனுடைய ஸ்பீச்சுக்கு முன்னாடி அவருடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கறது மைல்டா கொடுத்திருந்திருக்காரு. சோ இந்த கதையை நரேட் பண்ண போறதே வந்து கமல்ஹாசன் தான் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல. அதன் பிரகாரம் சோழ குடும்பத்துடைய அந்த வரலாற்றை பத்தியும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டிகோட் பண்றதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் அவருடைய வாய்ஸாலேயே நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களோட பொற்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே பலவிதமான அவங்க வந்து போர்களும் அதே மாதிரி நிறைய பேரை இழந்திருக்காங்க, சாக்ரிஃபைஸுமே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சோழ வம்சமே நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சியான் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்ய ராய் அண்ட் த்ரிஷா இவங்க எல்லாரோட இன்ட்ரோடக்ஷன் காட்டினதுக்கு அப்புறம் இந்த சோழ குடும்பத்துல சில பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த பிரச்சனையில ஒன்னா எடுத்த உடனே அந்த ட்ரெய்லர்லயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சியான் விக்ரம் ஆதித்ய கரிகாலனாவும், ஜெயம் ரவி அருள்மொழி வர்மனாவும், அண்ட் கார்த்தி வந்து சியான் விக்ரமுக்கு நண்பனா வந்தியத்தேவன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி த்ரிஷா வந்து குந்தவை அண்ட் நந்தினி அப்படின்ற கேரக்டர்ல ஐஸ்வர்ய ராய் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கேரக்டரே ஒரு வில்லி கேரக்டர் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுடைய கண்ஹல்லே கதை பேசுற மாதிரி தான் வந்து ஒரு வில்லிதான் அப்படிங்கறத அந்த நோட்டத்தாலே நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியுது. அந்த சமயத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா சூறாடுது யுத்தம், சூறாடுது ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான மியூசிக்குமே சிச்சுவேஷன் கேத்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு ஏ ரஹ்மான். ட்ரெய்லர்லயே கடம்பூர் அரண்மனையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சியான் விக்ரம்க்கு தகவல் வரும்போது அது வந்து கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வா அப்படின்னு கார்த்திக்கு உத்தரவிடுறாரு. சோ அதெல்லாமே பார்க்க போகும்போதுதான் சில பல பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதே சமயத்துல என்ன ஆனாலும் சரி எனக்குரிய அரியணைய நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்டர் ரஹ்மானுடைய சீன்ஸுமே தென்படுது. அது கூடவே பார்த்திபனோட லுக் வைஸ் அவர் வேற லெவல்ல இருந்தாரு. எப்படி வந்து ட்ரெய்லர் ஆரம்ப கட்டத்துல ஒரு ஸ்லோவா காம ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சூட பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லயே கூஸ் பம்ஸ் நம்ம எல்லாருக்குமே வர வச்சது டிரெக்டர் மணி சாரால மட்டும்தான் முடியும். எல்லாத்தையும் தாண்டி ராஜராஜ சோழன் வந்து இலங்கையுமே அவர் கைப்பற்றிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அருள்மொழிவர்மனா நடிச்சிட்டு இருக்க ஜெயம் ரவி இலங்கையில இருக்கும்போது குந்தவை கேரக்டர் பண்ணிட்டு இருக்க த்ரிஷா வந்து என்னுடைய சகோதரன் அருள்மொழிவர்மன் இலங்கையில இருக்காங்க அப்படின்னு அவரை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட உத்தரவிடுறாங்க. சோ பல ராஜ்யங்களை வீரத்தாலையும் விவேகத்தாலையுமே அருள்மொழிவர்மன் எல்லாத்தையுமே கைப்பற்றிருந்தாரு அந்த காலத்திலேயே. சோ அந்த அளவுக்கு வீரமா அவருடைய கெட்டப்ஸுமே இருந்துச்சு. அதை தொடர்ந்து சண்டை காட்சிகள் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ட்ரெய்லருமே சூடு பிடிச்சிருச்சு. அந்த டைம்ல யானை படை, கடற்படை அப்படின்னு சொல்லி பலவிதமான காட்சிகளுமே காட்டிட்டு இருக்காங்க. பொதுவாவே ராஜராஜ சோழர் வந்து கடற்படையில ரொம்பவே ஒரு ஸ்கில்டான பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த சீன்ஸ் வந்து அவ்வளவு அழகா காட்சிப்படுத்திருக்காங்க அப்படிங்கறதையுமே பார்க்க முடியுது. ஓவராலா இந்த ட்ரெய்லர் ஒரு அவுரா மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். அண்ட் நீங்களுமே ட்ரெய்லரை பார்த்திருந்திருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. வர செப்டம்பர் 30 அன்னைக்கு யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையுமே ஷேர் பண்ணுங்க. இங்க அப்படிங்க நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் இடுக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. Thank you.